நீ சந்தோஷமா இருந்தியா? என்னைக்காவது முதல் சிரிப்பு நான் பாத்துக்கியா? எப்பயுமே முதல் சிரிப்பு இருக்கியா, ஆனா சந்தோஷம் இருக்கா? இப்ப இந்த மாதிரிதான் நிறைய பேர் இருக்காங்க. சிரிப்புக்கும் சந்தோஷத்துக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்காங்க. உண்மையான சந்தோஷம்னா என்ன? அதுக்கு நாலு ஹார்மோன் வந்து இன்வால்வ் ஆகும். அதை வந்து எப்படி நேச்சுரலா பூஸ்ட் பண்றது, அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோ போலாம். நீங்க சந்தோஷமா தான் இருக்கீங்களா அப்படிங்கறத உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிறீங்க. நம்மகிட்ட யாராவது கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கும், நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சம்டைம்ஸ் நம்ம சோகமா இருக்கும். என்ன ரீசனா இருக்கும்? ஒண்ணு நம்மளுக்கு பிடிக்காத ஏதாவது நடந்திருக்கும், இல்ல ஏதாவது லவ் ஃபெயிலியர் இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணமா இருக்கும், இல்ல எந்த ஒரு காரணமே இல்லாம நம்ம சோகமா இருக்கும். நம்மளை சுத்தி உள்ளவங்க எல்லாருமே ஹாப்பியா தெரியும், நம்ம மட்டும் ஏதோ லோன்லியா ஃபீல் பண்ணுவோம். சந்தோஷத்தை வந்து காசு கொடுத்துலாம் வாங்க முடியாது, அது தானாவே ஃப்ரீயாவே கிடைக்கும். ஒரு நாலு ஹார்மோன் தான் இந்த சந்தோஷத்தை வந்து டிசைட் பண்ணும். அந்த ஹார்மோனை எப்படி நம்மளோட டெய்லி ரொட்டீன்ஸ் மூலியமாவே நம்ம பூஸ்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எண்டார்ஃபின் ஹார்மோன். இந்த ஹார்மோன் எக்ஸசைஸ் பண்றது மூலியமாவே பூஸ்ட் பண்ணலாம். எக்ஸசைஸ் பண்ற மூலியமா ஒரு சின்ன பெயின் வரும், அந்த பெயினை நீங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க எக்ஸசைஸ விடவே மாட்டீங்க. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ற பர்சனை பாருங்க, அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்றது எந்த ஒரு காரணத்துக்காக விட மாட்டாங்க. ஏன்னா அதை அவங்க வந்து லவ் பண்ணுவாங்க, அதனால அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இந்த ஹார்மோனை நம்ம சிரிக்கிற மூலியமாவே பூஸ்ட் பண்ணலாம். சிரிக்கிறதுனா நம்ம கேங்ல எப்பவுமே ஒரு மொக்க போற பர்சன்ஸ் வந்து கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க போடுற மொக்கைக்கு சிரிக்கிறத நான் சொல்லல, ஏதாவது நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோ நம்மளுக்கு பிடிச்ச காமெடிஸோ பார்த்து சிரிக்கிறது மூலியமாவே இந்த ஹார்மோனை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இதனால நம்மளுக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ் வந்து கூடும். செகண்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஹார்மோன் டோபமைன். டோபமைன் வந்து நம்ம செல்ஃப் கோல் செட் பண்றது மூலியமா இதை வந்து பூஸ்ட் பண்ணலாம். செல்ஃப் கோல்டா, நான் இன்னைக்கு இதை எப்படியாவது பண்ணி முடிச்சிருவேன், இல்ல இதை வந்து இந்த ஒன் மந்த்துக்குள்ள நான் பண்ணி முடிச்சிருவேன், உடம்ப வந்து நான் ஒரு மாசத்துக்குள்ள குறைச்சிருவேன் அப்படின்னு நம்ம ஒரு டார்கெட் வச்சு அதை பிக்ஸ் பண்ணும் போது அதை நம்ம அட்டைன் ஆகும் தெரியுமா? அதுக்காக ஒர்க் பண்ணி அதை அட்டைன் ஆகும் போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் தெரியுமா? அதுதான் வந்து செல்ஃப் கோல். இல்ல வந்து நம்மளுடைய ஒர்க்கை பார்த்து யாராவது அப்ரிசியேஷன் பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க, ஏய் சூப்பரா செம்மையா பண்ணிருக்க, சூப்பரா பண்ணிருக்கடா, கீப் இட் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளுக்கு அப்படியே புல்லரிக்கிற மாதிரி வரும் தெரியுமா? அதுவும் ஒரு ஹாப்பினஸ் தான். இப்ப நீங்க என்ன வீடியோ வந்து லைக் பண்ணும் போது எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும், அதுக்குமே வந்து எனக்குள்ள ஒரு டோபமைன் வந்து சுரக்கும், எனக்கு வந்து நான் இன்னும் ஹாப்பியாக. இந்த அப்ரிசியேஷன் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் வந்து கண்டிப்பா லேக் ஆகும். புதுசா கல்யாணம் ஆன மனைவி வந்து ஹஸ்பண்டுக்கு ஒரு பிரியாணி சமைச்சு போடும்போது கண்டிப்பா ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, வா இது மாதிரி ஒரு பிரியாணி நான் சாப்பிட்டதுன்னு என் லைஃப்ல செம்ம பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா போக போக நம்மளே யோசிக்க ஆரம்பிப்போம், நம்ம சாப்பிடறது பிரியாணி தானா, இல்ல நம்மளே நம்ம ஏமாத்திக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அப்புறம்தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம சாப்பிடறது வந்து வெறும் புளிசாதம் தான், ஆனா நம்ம தான் பிரியாணி நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறது நம்ம நினைப்போம். ஆனா நம்ம அப்ரிசியேஷனே அதனால அவங்களை பண்ண மாட்டோம். அதனால வந்து பெண்களுக்கு வந்து இதுல வந்து லேக் இருக்கும். அது பிரியாணியோ இல்ல புளிசாதமோ அவங்க நம்மளுக்காக பண்ணிருக்காங்க, அதை நம்ம ஒரு அப்ரிசியேட் பண்ணா அவங்க கொஞ்சம் ஹாப்பி ஆவாங்க. அதுக்கு இல்லாட்டா இன்னொரு வழி இருக்கு, அவங்கள நீங்க ஷாப்பிங் கூட்டு போகலாம். ஏன்னா பெண்கள் எப்பவுமே ஷாப்பிங் வந்து விரும்புவாங்க, அது நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். அது ஒரு சின்ன ஷாப்பிங்கோ இல்ல பெரிய ஷாப்பிங்கோ பெண்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ நீங்க இதை வந்து சமாளிக்க ஒரு ஷாப்பிங் கூட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு நார்மலாவே டோபமைன் வந்து அதிகமா சுரக்கும். ஸோ அதனால வந்து அவங்க என்ன ஹாப்பியா இருக்கு. ஸோ இது ஆண்களுக்குமே வந்து இருக்கும். நம்மளுக்கு எப்பவாவது ஒரு பைக் வாங்கணும் இல்ல ஒரு கார் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். நம்ம இப்ப அந்த பைக்கு காசு சேர்த்து வச்சு ஒரு காரோ இல்ல ஒரு பைக்கோ வாங்கும் போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் தெரியுமா? அதுக்குமே இது வந்து டோபமைனாலதான். நம்ம பார்க்கக்கூடிய தேர்ட் ஹார்மோன் செரட்டோனின். நம்ம பார்த்த டோபமைனுக்கும் செரட்டோனினுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. டோபமைன் பார்த்தோம்னா நம்மள யாராவது நம்ம ஒர்க்கு மேல அப்ரிசியேஷன் பண்ணும் போது நம்மளுக்கு வர்றது. செரட்டோனின் வந்து நம்ம வந்து யாருக்காவது ஹெல்ப் பண்ணும் போதோ இல்ல இப்ப நான் படிச்சுட்டு இருக்கேன் அதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன், அந்த ஷேர் பண்றது மூலியமாவோ வர்றதுதான் வந்து செரட்டோனின். இதனால வர்ற ஹாப்பினஸ். உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம், நீங்க ஒரு விஷயம் படிச்சிருக்கீங்க இல்ல ஒரு ஆன்சர் வந்து பண்றீங்க இல்ல யாருக்காவது ஹெல்ப் பண்றீங்க, அது மூலியமா வந்து செரட்டோனின் வந்து அதிகப்படுத்தலாம். யாருக்காவது நீங்க ஒரு உணவு இல்லாதவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்களேன், அவங்க முகத்துல இருந்து வர்ற சிரிப்பை நீங்க பாத்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய அடிக்ஷன். நீங்க அந்த சிரிப்பை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற எண்ணம் வந்து உங்களை விட்டு போகவே போகாது, எப்பவுமே ஹெல்ப் பண்ணணுங்கிற எண்ணம் வந்து இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஹாப்பி ஹார்மோன் தான், செரட்டோனின் சுரக்கிறதுனாலதான். நம்ம பார்க்கக்கூடிய நாலாவது ஹார்மோன் ஆக்சிடோசின். இது பெண்களுக்கு டெலிவரி டயத்துல வந்து அதிகமா சுரக்கும். எதனால? ஏன்னா தாய்க்கும் குழந்தைக்கும் வந்து ஒரு பாண்ட் கிரியேட் பண்றதுனாலதான். இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு,
லவ் ஹார்மோன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டா ட்ரஸ்ட் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. இது எப்படி பூஸ்ட் பண்ணலாம்னா, நீங்க ஒரு ஆளை ஹக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹக் பண்றீங்கன்னா யாரையாவது ஒரு ஆள் கிடையாது, நம்மளுக்கு நெருக்கமானவங்களையோ இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸையோ இல்ல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையாவதையோ ஹக் பண்ணும் போது இந்த ஹார்மோன் வந்து சுரக்கும். பொதுவா நீங்க பாத்திருக்கீங்களா, குழந்தைகள் வந்து அம்மாவோ அப்பாவோ திட்டும் போது குழந்தைய ஓடியாந்து கட்டி பிடிச்சிக்கிறோம். கட்டி பிடிச்சதா அதுக்கு வந்து ஒரு ட்ரஸ்டா ஃபீல் பண்ணும், ஒரு நம்பிக்கையை வந்து ஃபீல் பண்றதுனால அதுக்கு வந்து இந்த ஹாப்பி ஹார்மோன் வந்து சுரக்கும். அதனால அது வந்து ஹாப்பியா இருக்கும். இப்ப புரியுதா குழந்தைகள் எதுக்கு வந்து நம்ம கட்டி பிடிக்கும் போது சமாதானமாகுது அப்படின்னு சொல்லிட்டு? இதுக்கு பேர் தான் வந்து கட்டிப்பிடி வைத்தியம்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணும் போதோ இல்ல வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷோல்டர்ல கை போட்டுருக்கும் போதோ இந்த ஹார்மோன் வந்து அதிகமா சுரக்கும். சோ இப்ப நம்ம நாலு ஹார்மோன் பார்த்தோம். நம்ம எக்ஸசைஸ் பண்ற மூலியமா வந்து எண்டார்ஃபின்ஸ் வந்து அதிகப்படுத்திக்கலாம், நம்ம செல்ஃப் கோல் வச்சுக்கிற மூலியமாவோ இல்ல அப்ரிசியேஷன் பெறுற மூலியமாவோ வந்து டோபமைன பண்ணிக்கலாம், நம்ம ஹெல்ப் பண்றது மூலியமா செரட்டோனின் வந்து கெயின் பண்ணிக்கலாம், நம்ம யாரையாவது ஹக் பண்றது மூலியமாவோ இல்ல வந்து ஆறுதல் சொல்ற மூலியமாவோ வந்து ஆக்சிடோசின் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணா நம்மளோட லைஃப் வந்து ஹாப்பியா இருக்கும். நம்ம லைஃப் ஹாப்பியா இருந்தாலே நம்மளுக்கு வர ப்ராப்ளம்ஸ் வந்து பெருசா தெரியாது, நம்ம எதா இருந்தாலும் அதை வந்து சால்வ் பண்ணிடலாம். இப்போ உங்ககிட்ட யாராவது நீ ஹாப்பியா தான் இருக்கியா அப்படின்னு கேட்டா, இப்ப நீங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்ற சந்தோஷம் வந்து உங்க உதட்டுல இருந்து வர்றது கிடையாது, உங்க மனசுல இருந்து வர்றது, அது உங்களை இன்னும் அழகா காட்டும். அப்ப எல்லாரும் உங்களை வந்து இப்படி சொல்லுவாங்க, உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. ஒரு தடவை சிரிச்சுட்டு போப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கிறங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு ஒரு அப்ரிசியேஷனா இருக்கும், நான் ஹாப்பியா இருப்பேன். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க், ஃபேஸ்புக் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கிறங்க. ஹாப்பியா இருங்க, இன்னொரு வீடியோவை சந்திக்கிறோம்.